மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த கர்த்தருடைய நல்ல நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கர்த்தருடைய நல்ல நாளில் நாம் ஒவ்வொருவரும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட நம் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைகளுக்காக நாம் காத்திருப்போம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பா இருக்கிறார்களா? கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பா இருக்கிறீர்களா? இருக்கின்றோமா? எங்கே பாதுகாப்பா இருக்கிறோம்? பாதுகாப்பு என்று சொல்லும் பொழுது குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த குழந்தைய வந்து ரொம்ப பாதுகாப்பா நம்ம பார்த்துக்கோம். வேலை செய்கிற ஸ்தலமா இருக்கட்டும், படிக்கிற ஒரு ஸ்தலமாக இருக்கட்டும், எந்த இடத்திலும் வாகனத்துல போறோமா பத்திரமா போ, பாதுகாப்பா போ அப்படின்னு சொல்லும். எவ்வளவு பத்திரமாய் போனாலும் பாதுகாப்பாய் போனாலும் சில நடக்க வேண்டிய விபத்து சில நேரங்களிலே நடந்து விடுகிறது. சில நேரங்களிலே பிரச்சனை வந்து விடுகிறது. கொஞ்சமாவது நீ பாதுகாப்பா இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் கிறிஸ்தவர்கள் எதிலே பாதுகாப்பா இருக்க வேண்டும்? இதிலே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். 2022 கடந்து 2023 ஆண்டிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஜனம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்கு வெளியே இல்ல, கிறிஸ்துவுக்கு உள்ளே அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். யூதாவின் புத்தகம் உங்களுடைய சிந்தைகள் முழுவதுமாக இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபத்துக்குள்ளாக இன்றைக்கு முழுவதுமாக இதிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். யூதாவின் புத்தகம் 1 அதிலே முதல் அதிகாரம் தான் இருக்கிறது, 1, அதிலே 1 யூதாவின் புத்தகத்திலே 1 இயேசு கிறிஸ்துவுடைய வாசிங்க தொடர்ந்து 4. விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் ஓட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி எழுதுவதை எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையே காம விவாதத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாய் நுழைகிறார்கள் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கிரமிப்புள்ளார்கள் என்றும் பூர்வகாலத்தே எழுதியிருக்கிறது. பிதாவையும் கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். யூதாவின் புத்தகம் 4 ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் நுழைந்திருக்கிறார்கள். அவர்களில் இருந்து நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தேவனையும் இயேசுவையும் மறுதளிக்கக்கூடியவர்கள் யார்கள்? தேவனையும் இயேசுவையும் மறுதளிக்கிற பக்தி அற்றவர்கள் சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தியாக இருக்கிறது? நாம் பாதுகாப்பாக எதற்குள்ளாக இருக்கிறோம்? யாருக்குள்ளாக இருக்கிறோம்? எதற்காக இந்த இடத்திலே நம்ம வந்திருக்கிறோம்? ஒன்றாக கூடியிருக்கிறோம். நாம் ஆராதனை செய்யக்கூடிய நோக்கம் என்ன?
தேவனுடைய ஜனமாய் வாழக்கூடிய நோக்கம் என்ன? நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய ஆவிக்குரிய விஷயங்களிலே நாம் காணப்படுகிறோம்? பிதாவை பத்தி ஏதாவது தெரியுதா? இயேசுவை பத்தி ஏதாவது தெரியுதா? பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்கள் சில பேர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். பிதாதான் இயேசு, இயேசுதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற இடத்திலே நாம் இல்லாமல் பிதா வேறு, இயேசு வேறு, பரிசுத்த ஆவியானவர் வேறு. நீங்க நிறைய டிவி பார்ப்பீங்க, பெரிய பெரிய செய்தியை கொடுக்கக்கூடிய சில பேரை நீங்க பார்த்திருப்பீங்க, இயேசு அப்பான்னு சொல்லக்கூடிய நீங்க பார்த்திருப்பீங்க. பைபிள் இயேசு அப்பா என்ற வார்த்தை இல்லவே இல்லை. இயேசு சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க பார்த்திருப்பீங்க. பிதாதான் யாராக இருக்கிறாரு? இயேசுவாக இருக்கிறாரு. இயேசு இப்ப போய் ஆவியானவராக வந்திருக்கிறார் என்று சொல்லி பக்க வழியாய் கிறிஸ்துவுக்குள்ளாக நுழைந்திருக்கிறதான நாம் பார்க்க முடியும். நம்ம ஞானசனம் எடுத்தோமே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நம்ம ஞானசனம் எடுத்திருக்கோம். பிதாவினுடைய நாமத்தாலே நம்ம மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தால மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினால மாத்திரமல்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய பக்தி பல நேரங்களிலே மங்கி போய் விடுகிறது. பல நேரங்களிலே வேதத்தை கவனிப்பது இல்லை. பல நேரங்களிலே ஊழியக்காரரை பார்த்து கொண்டிருக்கிறோம். யாரை பார்க்கிறோம்? சொல்றவரு ரொம்ப ஏழ்மை உள்ள ஊழியக்காரரா சொன்னார்னா காதுல சுத்தமா கேட்கார். என்ன சொல்றவர் யாரு? பிச்சைக்கார ஊழியக்காரர். யாரு? ஒண்ணு இல்லாத ஊழியக்காரர். அவர் சொல்றத கேட்போமா? சொல்றது பெரிய ஊழியக்காரா இருந்தா என்ன செய்வோம்? பெரிய ஊழியக்காரர் பெரிய ஆட்களோடு கூட இருந்தா செய்வோம், கேட்போமா இல்லையா? கேட்போம். நம்மளை பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்களையோ இல்ல ரொம்ப நம்ம ஒரு இல்லாதப்பட்டவங்களா இருந்து நம்மளை பார்த்து ஒருத்தன் சொல்றான், நீ வந்து திருட அப்படின்னு நம்மளை சொல்றனு வச்சுங்களேன். கொஞ்சம் யோசிப்போம், திருடனா? இதே ஒரு பெரியார் வந்து உன்னை திருட அப்படின்னு சொன்னா செய்வோம்? ஆமா ஆமா, அவர் சொல்றது சரிதான், உண்மைதான். அவர் யாரு? அவர் யாரு? அவரு பெரியவர். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், பிதாவையும் கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்கள் சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன அடைவார்கள் என்றால் ஆக்கணை அடைவார்கள். நாமும் என்ன செய்யக்கூடாது என்றால் ஆக்கணை அடையக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவ பக்தி என்று சொல்லக்கூடிய நாம் பல நேரங்களிலே தேவ பக்தி நம்மை விட்டு அற்று போய் விடுகிறது. தேவ பக்தி இல்ல, அவபக்தி இருக்கிறது. அப்படின்னா பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறது? ரோமர் 1:18. ரோமர் 1:18. நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் பாதுகாப்பாய் இருப்பதற்காக சில வார்த்தைகளை பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு தந்திருக்கிற வேத மகத்துவம் உள்ள வார்த்தைகளை நாம் தியானம் செய்து பார்ப்போமாக. ரோமர் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தேவ பக்தி இல்லாத பொழுது அது அவபக்தியை மாறும் பொழுது அங்கு என்ன ஆகிறது என்றால் சத்தியத்தை அநியாயத்தினாலே, சத்தியத்தை தேவனுடைய வார்த்தைகளை வசனங்களை வசனத்தை இங்க இருக்க அழகா இருக்குது. இதை நம்ம பார்க்காம சொல்லக்கூடியவர்கள் பார்க்கும் பொழுது இதுல இருக்கதான்னு பார்க்கணும். அவர் சொல்றாரு இதுல இருக்கதா? ஏன் அவர் இப்படி சொல்றாரு? இவரு சொல்றது இல்லாம நான் அதை கத்துக்கிட்டு இருக்கேன். நான் கத்துக்கிறது இல்லாம என் பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னை சார்ந்து வரக்கூடிய குடும்பத்துக்கு நான் கத்துக் கொடுக்குறேன். இது வந்து சரிதானா? சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லவும் என்னவாக இருக்கிறது? பல நேரங்களில் அநியாயமா இருக்கிறது. என்னவாக இருக்கிறது? சத்தியம் அநியாயமாக இருக்கிறது. சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கும் பொழுது
அங்கு என்ன பாகம் மாறுகிறது என்றால், மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 4:18 321 1 பேதுரு 4:18 நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியில் எங்க போய் நிற்பான்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் பக்தி இல்லாதவனும் எங்க போய் நிற்பான்? பாவி எங்க போய் நிற்பான்? பக்தி இல்லாதவன் எங்க போய் நிற்பான்? தேவனுடைய அந்த பக்தி, தேவன் மீது வைத்திருக்கிற பக்தி, இயேசு கிறிஸ்து மீது வைத்திருக்கிற பக்தி, வசனத்தின் மீது வைத்திருக்கிற பக்தி பல நேரங்களிலே அநியாயத்தினாலே அடக்கி வைக்கப்படுகிறது. அந்த தேவ பக்தி அவமாக போய்விடுகிறது. அந்த அவபக்தி வருவதனாலே, அது உள்ள தந்திரமாய் அந்த வசனங்கள் உள்ளே நுழைவதனாலே, சத்தியங்கள் தவறாக உள்ளே நுழைவதனாலே, சத்தியத்தை தவறாக புரிந்து கொள்வதனாலே நாம் என்னவாக காணப்படுகிறோம் என்றால், ஆக்கினை அடைகிறோம். வானத்திலிருந்து தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்படும். பெரிய பெரிய கூட்டங்களும் வெளிப்படுறதை பார்க்க முடியும். இங்க கடந்து ஊழியக்காரன் பாடுபட்டு ஓடி ஓடி பிரயாசப்பட்டு அவங்க சிம்பிளா பண்ணிவிடுவாங்க. தந்திரமாய் உள்ளே நுழைந்து எல்லாவற்றையும் கெடுத்து போடுகிறதான அநேக குழி முசங்கள் சுத்தி கொண்டிருக்கிறது. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2 பேதுரு 2:4-5 வாசிக்கும் பொழுது, 2 பேதுரு 2:4-5 பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடுறதே இல்லை, அந்தகார சங்கிலியினாலும் கட்டி நரகத்தில தள்ளி நியாயத்திற்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்பு விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்களை நிறைந்த உலகத்தின் மேலே ஜலப்பிரவாகத்தை என்ன செய்தார் என்றால், அவர்களை வரப்பண்ணி ஜலப்பிரளயம் கொண்டு வந்து அவர்களை தண்டித்ததை நாம் பார்க்க முடியும். அவபக்தி நிறைந்த, அவபக்தி நிறைந்து போயிருக்கிறதா? எல்லாம் ஒண்ணுதான். யார் பரலோகம் போவோம், நீ போவியா நான் போவனா அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பல நேரங்களிலே அந்த கொஞ்சம் வசனங்களை மாற்றும் பொழுது, கொஞ்சம் வார்த்தைகளை மாற்றும் பொழுது எல்லாமே என்னவாக மாறிவிடுகிறது என்றால், அவபக்தியாக மாறிவிடுகிறது. கிறிஸ்தவர்கள் தேவனுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக, வசனத்திற்குள்ளாக பாதுகாப்பாக இருங்க. நோய் வருமா, அது நிச்சயமா மாறி போகும். கவலை வருமா, நிச்சயமா மாறும். கஷ்டங்கள் வருமா, நிச்சயமாக மாறும். குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் ஏதோ வருகிறதா, அது எல்லாமே மாறும். வீட்டுக்கு வீடு வாசப்படுகின்ற மாதிரி எப்ப பிரச்சனை வருதோ நிச்சயமாகவே அந்தந்த நேரத்தில் அது எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் நம்மிடத்திலே உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய நாம், ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் பாதுகாப்பா இருப்போம். எப்படி இருப்போம்? பாதுகாப்பா இருப்போம். சொல்லப்பட்ட வசனத்துக்கு உள்ளாக நாம் பாதுகாப்பாக இருப்போம். அங்க அப்படி பண்றாங்க, இங்க இப்படி பண்றாங்க, அவங்க அப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க. நம்மகிட்ட வசனம் உண்டு. யார் என்ன உண்டு நம்மிடத்தில் என்ன உண்டு என்றால், தேவனுடைய வசனம் உண்டு. யாரையும் ஏமாற்ற முடியாது. எல்லாருமே நம்ம அதிக புத்திசாலியாக இருக்கிறோம். வசனங்களை என்னை காட்டிலும் அதிகமாக நீங்கள் படித்தவர்கள், கேட்டவர்கள். ஆனால் தேவ வசனத்திற்கு நம் ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலங்களிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2022 அநேகர் பார்க்காம மண்ணுக்குள்ளாக மறைந்து போயிருக்கிறார்கள். பல பேர் இந்த நாளை பார்க்க முடியாமல் பல பேர் மறைந்து போயிருக்கிறார்கள். நாம் மறித்தாலும் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் காணப்படுவதற்கு, பரலோகத்திற்கு நாம் கடந்து செல்வதற்கு நம்மை நாமே நாம் பாதுகாப்பாய் வசனத்தோடு கூட நம்ம என்ன செய்வோம் என்றால், தகுதிப்படுத்திக் கொள்வோம். 2 பேதுரு 3:7 வாசிக்கிறோம். 324 பக்கம் 2 பேதுரு 3:7 அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்திருத்தப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அவங்களை அழிந்து போகிற வரைக்கும் அப்படியே என்ன பண்ணி வச்சிருக்கிறனா,
அவங்கள அப்படியே வேற எங்கேயும் போயிடாத, நீ அழிச்சு போகிறதுக்கு உன் அப்படியே நான் வச்சிருக்கிறேன். எவ்வளவு அந்த வசனங்கள் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது என்று பாருங்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இணையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் அவர்களை காக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தேவ பக்தி இல்லாதவர்களுக்கு அக்னி வருகிறது, தேவ பக்தி இல்லாதவர்களுக்கு தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுகிறது. தேவ பக்தி இல்லாதவர்களுக்கு அங்கே அவன் எங்கே போய் நிற்பான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பக்தி இல்லாதவர்களுக்கு ஜலப்பிரளயம் இருந்ததே, அதை நீ நினைச்சுக்கொள்ளு. தேவ பக்தி இல்லாதவர்களுக்கு நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்ட அழிந்து போகும் நாள் வரைக்கும் அவர்கள் காக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் நானும் இந்த கடைசி காலங்களிலே பாதுகாப்பாக இருப்போம். பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரு மூணே மூணு விஷயத்த சொல்லியிருக்கிறார். யூதாவின் புத்தகம் 1:1. யூதாவின் புத்தகம் முதல் வசனம், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களுமாக எழுதவில்லை. மூணு விஷயத்த சொல்றார். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இரண்டாவது காக்கப்பட்டவர்கள், மூன்றாவது அழைக்கப்பட்டவர்கள். நீங்க யாராக இருக்கிறீர்கள் என்றால் பரிசுத்தமானவர்கள். நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எப்பொழுதுமே காக்கப்பட்டவர்கள். மூன்றாவது, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். இந்த மூன்று விஷயத்துல நீங்கள் உறுதியா இருந்துட்டீங்கன்னா இந்த உலகத்துல பக்க வழியாய் நுழையக்கூடிய வார்த்தைகளிலே நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, விழுந்து போக மாட்டீங்க. உறுதியா இருக்கீங்க. யார் பக்க வழி வந்தாலும் சைடு வழியா வந்து இது அப்படி இருக்குது, ஏன் இங்க அப்படி இருக்குது, இங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்க பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள் என்பதை எப்பொழுதுமே உணரணும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு காக்கப்பட்டவர்கள் என்பதை எப்பொழுதுமே உணரணும். மூன்றாவது, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர வேண்டும். இப்படி இந்த மூன்றை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்திற்காக எப்படி போராட வேண்டும் என்றால் தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்லி 4 சொல்கிறார். ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் வழிதளிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த ஆக்கணிக்குள்ளாவார்கள். பக்க வழியால் நுழைஞ்சவங்க நிச்சயமாகவே ஆக்கணிக்குட்படுவார்கள். என்ன செய்வாங்க, சத்தியம் இப்படிதான் சொல்லி இருக்கிறது, சத்தியத்தை நீ செய்ய. ஆராதனை என்ன பண்ணணும், ஜபம் பண்ணணும், பாட்டு பாடு, தேவனுடைய செய்தி இருக்கும், கர்த்தருடைய பந்தி இருக்கணும், காணிக்க இருக்கணும். ஒண்ணு தவறினாலும் அது ஆராதனை இல்லை 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 என்பதை நம்ம உணர்ந்திருக்கணும். நீங்க பந்தி நேரத்துல கூட அன்பு சகோதரர் வேண்டான் அவர்கள் அதை வழியுறுத்தி சாமியும் கேட்கறது தான். ரட்சிப்புகளிலே ஞானஸ்தானம் பெறுவதற்கு, ரட்சிப்பை பெறுவதற்கு நமக்கு கேள்விப்படணும், விசுவாசிக்கணும், மனம் திரும்பணும், அறிக்கையிடணும், ஞானஸ்தானம் பெறணும். அப்போ ஒரு ஞானஸ்தானம் எடுத்தனா உடனே போய் எடுக்கிறது இல்ல, கேள்விப்படணும். என்ன கேள்விப்படணும், தேவனுடைய வசனத்தை காதால என்ன செய்யணும், கேட்கணும். அந்த வசனங்கள் எல்லாம் கேட்கணும். அப்ப தேவனா யாரு, இயேசுனா யாரு, நான் உங்களுக்கு நான் மூணு கடவுள் இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கடவுள் தானே. அப்ப சில பேர் சொல்லும் போது இல்லல, அப்ப எங்களுக்கு இத்தனை மூணு தெய்வம்ன்ற மாதிரி, முக்கோடி தெய்வம்ன்ற மாதிரி உங்களுக்கு நான் மூணு தெய்வமா, அதெல்லாம் கேள்வி கேட்டா என்ன பதில் அளிப்பீங்க. ஏன் நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்றீங்க, ஆராதனையினுடைய காரியம் என்ன, சபையினுடைய காரியம் என்ன, தொழுகையினுடைய காரியம் என்ன, இப்படி ஒவ்வொரு விஷயங்களை கேட்கும் பொழுது நாம் நம்மை காத்துக் கொள்வதற்கு, நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு, ஆவிக்குரிய பாதுகாத்துக் கொள்வதற்கு. சரீரீகமாய் நான் உங்களை பாதுகாக்க முடியாது, சரீரீகமாக நானும் நீங்களும் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியாது.
ஐயோ ஜுரம் வருதா, உடனே ஒரு ஜுரம் மாத்திரையை போடு, இல்ல டாக்டர் போய் பாரு, இன்ஜெக்ஷனை போய் போடு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமே தவிர, உயிர் அவரிடத்துல இருக்கிறது, ஆவி அவரிடத்துல இருக்கிறது, நீங்களும் நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய விஷயங்களிலே பாதுகாப்பா இருப்பதற்கு சில வார்த்தைகளை நமக்கு வைத்திருக்கிறார். பக்க வழியாய் நுழையக்கூடிய விஷயத்திலே இல்ல இல்ல இதுதான் வசனம், இதுதான் சத்தியம், நீ எச்சரிக்கையா இருந்துக்கோ. என்ன செய்ய எச்சரிக்கையா இருந்துக்கோ. இல்ல 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 இதுதான், இப்பதான் எனக்கு ஆவியானவர் இதை உணர்த்தினார், ஆவியானவர்கள் பேசினார். இல்ல ஆவியானவர் எல்லாம் ஜி பேசிவிட்டார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பேசி முழுமையாக கைகளில் வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். நாம் நம்ம என்ன செய்யக்கூடாது என்றால் ஒருபோதும் பாதுகாப்பா இல்லாம எல்லாம் சரிதான், அதுவும் சரிதான், இதுவும் சரிதான், எல்லாம் சரிதான், எல்லாம் ஒண்ணுதாங்க சொல்லுவாங்கல்ல சில பேர் நம்ம சொல்லி கேள்விப்படுறோம் இல்லையா. மூணு தெய்வம் ஒண்ணுதான், நான் அப்படி போனனா அந்த பக்கம் இதுக்கும் போவேன், மசூதிக்கும் போவேன், இந்த பக்கம் சர்ச்சைக்கு போனேன்னா அங்கேயும் ஏசப்பான்னு சொல்லி வணங்கிக்குவேன், அந்த பக்கம் போனா யாரை வணங்கிக்குவேன், சாமியும் வணங்கிக்குவேன், மூணு ஒண்ணுதாங்க, எனக்கு எந்த வேறுபாடும் இல்லை. நாங்க யாரு என்று சொல்லுகிற இடத்திலே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவுக்குள்ளாக ஆவிக்குரிய பாதுகாப்போடு கூட இருக்கிறீர்களா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஒண்ணு உணரணும், பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பிதா தான் நம்மளை பரிசுத்தமாக்கினார், பிதா தான் நம்ம என்ன செய்தாரு அந்த வார்த்தையை உணரணும். பிதா நம்மளை பரிசுத்தமாக்கினால் யாருமே உங்களையும் என்னையும் ஏமாற்ற முடியாது. மதன் ராஜாவே சொன்னாலும் அதிலே தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? யூதாவின் புத்தகம் 1:1 தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 20:32 கடகட கடகடனு நிறைய வசனங்களை நாம் மூன்று காரியங்களை சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன். நாம் நிறைய வசனங்களை நாம் படிப்போமாக. அப்போஸ்தலர் 20:32 இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் என்ன அடைங்க? பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவர்களுக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கு அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கு உங்களை என்ன செய்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன். வல்லவராயிருக்கிற தேவன் உங்களை என்ன செய்திருக்கிறார் என்றால் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? பரிசுத்தமாக்கியிருக்கிறார். உங்க பாவத்தை, உங்களுடைய அக்கிரமத்தை, உங்களுடைய மீறுதலை எல்லாவற்றையும் நீக்கி சாபங்களை மாற்றி இப்பொழுது யாராக வைத்திருக்கிறார் என்றால் பரிசுத்த ஜனமாக வைத்திருக்கிறார். யார் வைத்தது? யெகோவாகிய பிதா, சர்வ வல்லமையுள்ள பிதா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பிதாவானவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நம்மளை பரிசுத்தமாக்கினவர் பிதா, நம்மளை பரிசுத்தமாக்கினவர் யாரு? பிதா. 1 Corinthians 6:11 1 Corinthians 6:11 இந்த இடத்திலே யார் நம்மை பரிசுத்தம் ஆக்குகிறார்? 1 Corinthians 6:11 உங்களில் சில இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள். இப்ப யார் பரிசுத்தமாக்குறது? 2வது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்ப நம்ம யாராகிவிட்டோம்? பரிசுத்தமாகிவிட்டோம். பிதாவாகிய தேவன் நம்மை பரிசுத்தமாக்கினார். இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன செய்தாரு? பரிசுத்தமாக்கினார். அப்பெல்லாம் நம்ம யாரு? பக்க வழியாய் நுழையக்கூடிய 2023 பார்த்தாலும் சரி, இல்ல 2030 பார்த்தாலும் சரி, இல்ல 2100 வரைக்கும் நம்முடைய உயிர் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அதுக்கு முன்னாடி போனாலும் சரி, ஆவிக்குரிய பிள்ளைகள் நீங்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும். யாராக இருக்க வேண்டும்? அதற்கு பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்தமானவர்கள். நீங்கள் யாருங்க? நீங்கள் அசுத்தமானவர்கள் அல்ல. உங்களை தேவன் அசுத்தத்திற்கென்று அழைக்கவில்லை, பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது,
தேவனுடைய விருப்பம் என்னவென்றால் நீங்கள் பரிசுத்தமானவர்கள். இயேசு நம்மளை என்ன செய்தார் என்றால் பரிசுத்தமாக்கினார். இயேசு நம்மளை என்ன செய்தார் பரிசுத்தமாக்கினார். எபிரேயர் 13:12 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்து நம்மை என்ன செய்து வைத்திருக்கிறார் என்றால், எபிரேயர் 13:12 அந்த வழியை இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே அவர் என்ன செய்தார் என்றால் பாடுபட்டார். பாடுபட்டது எதற்காக? அடிக்கப்பட்டது எதற்காக? அவமானப்பட்டது எதற்காக? அசிங்கப்பட்டது எதற்காக? நீ தாழ்ந்து போய் கிடக்கிறியே, நீ வெட்கப்பட்டு போய் கிடக்கிறியே, நீ கூடி குறுகி போய் கிடக்கிறியே, எதற்காக அப்படின்னா எதற்காக? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கொடுத்து உயிரை கொடுத்து நம்மை பரிசுத்தமாக்கினார். எப்படி நம்மளால இருக்க முடியும்? பிதா நம்மளை பரிசுத்தமாக்கினார், இயேசுவும் நம்மளை என்ன செய்தார் என்றால் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் பாடுபட்டார். சொன்னால நான் பாடுபட்டு இந்த வீட்டை கட்டினேன், நான் பாடுபட்டு இந்த சொத்தை வாங்கியிருக்கிறேன், நான் பாடுபட்டு நான் உங்களை வளர்த்திருக்கிறேன், நான் பாடுபட்டு உங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் நான் நல்லது செஞ்சிருக்கிறேன். அவங்களுடைய பாடுகளை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்? ஆமா ஆமா, நீங்க பாடுபட்டியே நான் உண்மையா இருக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து பாடுபட்டாரே உன்னை பரிசுத்தமா இருப்பதற்காக, அதை என்னைக்காவது காத்துக்கிட்டு இருக்கிறோமா? பிதாவாகிய தேவனோட பரிசுத்தமாக்கினாரே, பக்க வழியாய் நுழையக்கூடியவர்கள் மத்தியிலே விழுந்து போய் விடுகிறமே, சத்தியத்தை அறியாமல் இருக்கிறோமே, சத்தியத்தை உணராமல் இருக்கிறோமே, சத்தியம் இப்படி சொல்லியிருக்கிறது, நாம் புறஜாதிகள் அல்ல அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாம் பண்டிகைனா இருக்கு. இன்னைக்கு என்னாலும் நமக்கு நல்லாவே தெரியும், நம்மளாம் அப்படி கொண்டாடும், என்ன செய்வோம் அப்படியெல்லாம் கொண்டாடி கொண்டாடும் புறஜாதியா இருந்திருந்தோம். ஆனா நாம் யாராக இருக்கிறோம்? கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நமக்கு எத்தனை பண்டிகை? 52 பண்டிகை தான். எத்தனை பண்டிகை? வார வாரம் புது புது துணி போடுங்க, என்ன செய்யுங்க, வார வாரம் சந்தோஷத்தோடு இருங்க, மகிழ்ச்சியோடு இருங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை சபை கூடி வருவதை சில விட்டுவிடுகிறது போல நீங்க என்ன செய்யறாதீங்க, விட்டு விடாதீங்க. நாளுக்கு நாள் இது சபிமா இருக்கிறது, நீங்க புத்தி சொல்லிக்கொண்டே இருங்க. எப்படிங்க புத்தி சொல்லிக்கொண்டே இருங்க, என்ன செய்யுங்க, புத்தி சொல்லிக்கொண்டே இருங்க. அப்போ வேதம் சொல்லுகிறது பிதாவாகிய தேவன் நம்மளை பரிசுத்தமாக்கினார், இயேசு கிறிஸ்து நம்மளை பரிசுத்தமாக்கினார். எபிரேயர் 2:11 இயேசு என்ன பண்ணிருக்கிறார் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமே, சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமே, இந்த வசனத்திற்கு நீங்களும் நானும் எதை அடையாளப்படுத்துவோம்? எபிரேயர் 2:11-12 எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும், அத ஆழமா படிச்சீங்கன்னா தான் அது உணர முடியும், இல்லைன்னா அது கடைசி வரைக்கும் உணரவே முடியாது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுபவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். யாவரும் ஏதாலே உண்டாயிருக்கிறார்கள்? ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. யார் அவரு? இயேசு கிறிஸ்து நம்மை சகோதரர் என்று சொல்ல அவர் என்ன செய்வதில்லை? இயேசு நம்மளை பிள்ளைங்கள் சொல்லல, இயேசு நம்மளை என்ன சொன்னாரு? சகோதரர், சகோதரி என்று சொல்வதற்கு அவர் என்ன செய்யல? வெட்கப்படவில்லை. கீழே 12 உம்முடைய நாமத்தை, அதாவது நாங்க நல்லா பாடிக்கணும், பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை என்னுடைய சகோதரருக்கு அறிவித்து, அந்த வார்த்தைக்கு வச்சுங்களா, சபையிலே என்னுடைய சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன். சபை நடுவிலே பாட்டு பாடும்போது எங்க இருக்கிறோம்? நாம பாட்டு பாடும் பொழுது யார் இருக்கிறது? நம்ம கூட இயேசு இருக்கிறார். யார் இருக்கிறது? யார் இருக்கிறது? அங்க ஒரு வாக்கியம் இருக்குது பாத்தீங்களா, நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கு என்ன உண்டாவதாக? மகிமை உண்டாவதாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீங்கள் என்ன செய்வாயாக? ஆராதனை யாருக்குரியது? தேவனுக்குரியது. யாருக்குரியது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. பரிசுத்தாவியன் என்ன கொடுத்துறது? அழகா படிக்கணும், அதை உணரணும். அதை உணராத வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாமே
இங்க என்ன சொல்கிறார், நான் சகோதரர் என்று சொல்வதற்கு என்ன செய்யல, வெட்கப்படுறதே இல்லை. அவர் நம்மள அப்பான்னு சொல்றதா இருந்தா, நாம் இயேசுவை அப்பான்னு சொல்றதா இருந்தா எத்தனை விஷயங்கள் மாறி போய்விடுகிறது. சத்தியங்கள் பக்க வழியாய் நுழைந்து சத்தியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, புரட்டி போட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சத்தியத்தை பக்க வழியாய் நுழைந்தவர்களுக்கு ஆக்கனை தீர்ப்பு இருக்கிறது. தேவ கோபம் வானத்திலிருந்து இருக்கிறது, ஜனப்பிரளயம் இருக்கிறது, நான் வரப்போற நீதி உள்ள நியாய தீர்ப்பு இருக்கிறது. நம்மளாம் நினைச்சுக்கிட்டு முப்பா நாங்க ரொம்ப பரிசுத்தவான் அப்படின்னு இல்ல, நீ சத்தியத்திலும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் வைராக்கியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். சத்தியம் அந்த வசனத்துக்காக. அப்ப இயேசு என்ன சொல்றார், உம்முடைய நாமத்தை என்னுடைய சகோதரர்களுக்கெல்லாம் அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன். யார் அது பாடுறது, இயேசு பாடுகிறார். யார் பாடுகிறது, இயேசு யாரை பாடுகிறாரு, பிதாவாகிய தேவனை பாடுகிறார். அதை நாம் உணர வேண்டும். அங்கதான் இருக்குது, எங்க இருக்குது, இங்கதான் இருக்குது. அப்போ அதை நாம் பாடும் பொழுது மகிமைப்படுத்தும் பொழுது நமக்கு இன்னும் மகிமையாக இருக்கும். ஒன்று கொரிந்தியர் 1:2 1 Corinthians 1:2 இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திலுள்ள சபைக்கு என்ன எழுதி சொல்லுகிறாரு, கொரிந்திலுள்ள கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தமாகும்படியாக அழைக்கப்பட்டுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. இங்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு என்ன உண்டாகிறது என்றால் நம்மை பரிசுத்தமாக வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு நம்மளை மூன்றாவதாக பரிசுத்தமாக்குகிறவர் யாரு, தீத்தின் புத்தகம் 3:5 தீத்தின் புத்தகம் 3:5 பிதாவாகிய தேவன் நம்மை பரிசுத்தமாக்கினார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தமாக்கினார், சபைகளில் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள், கிறிஸ்தவர்களாக நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள், என்னுடைய உயிரை தந்து உங்களை பரிசுத்தமாக்கியிருக்கிறேன். இப்பொழுது பரிசுத்தமாக்குகிறவர் 3வது யாரு, தீத்தின் புத்தகம் 3:5 நாம் செய்த நீதியின் கிரியை மட்டும் நாம் செய்த நீதியான செயல்களினாலே நமக்கு ரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை. தமது இரக்கத்தின்படியையும் மறுஜன்ம முழுக்கினாலே ஞானஸ்தானத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன செய்தாரு, புதிதாக்கினார். பரிசுத்த ஆவிய நம்மளை என்ன செய்திருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நல்லா உணருங்க, ஆவியானவரே வாரம் 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 இறங்குகிறார் இறங்குகிறார் சொல்றாங்க. ஓகே, எல்லாம் சரி. ஆனா போகும்போது ஏன் சொல்லாம திரும்ப அடுத்த வாரம் இறங்குங்க இறங்குங்கன்னு சொல்றாங்க. இறங்கும் ஆவியானவரை இறங்கும். ஓகே, இறங்கிட்டாரு. அடுத்த வாரம் என்ன பண்றாரு, திரும்ப இறங்கும் இறங்கும் இறங்கும்ன்றாங்க. அப்ப போகும்போது சொல்லணுமா இல்லையா? வேதம் என்ன சொல்றது, நான் கூடவே இருக்கேன். நான் என்ன செய்யறேன், கூடவே இருக்கிறேன். வேதம் இன்றைக்கு ஆவிக்குரிய அந்த பாதுகாப்பு இல்லாமல் வசனங்கள் சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறது, சத்தியங்கள் சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி விட்டார், இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தப்படுத்தி விட்டார், தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்தி விட்டார். இந்த பரிசுத்தப்படுத்தப்பட்ட இந்த ஒரு பெரிய பாதுகாப்புக்குள் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். மரணம் வருவதற்கு முன்பதாக எச்சரிக்கையா இருக்கும், மரணத்து வரத்துக்கு முன்னாடி கவனமா இருக்கும். இப்ப கொஞ்சமாவது நீ பாதுகாப்ப, ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்பாவது நீ இருந்திருக்கலாமே. யோவானுக்கு சுவிசேஷம் 17:17 வேற எதிலெல்லாம் நம்மளை பரிசுத்தமாக்குகிறார், தேவன் நம்மளை பரிசுத்தமாக்கினார், இயேசு கிறிஸ்து நம்மளை பரிசுத்தமாக்கினார், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பரிசுத்தமாக்கினார். யோவானுக்கு சுவிசேஷம் 17:17 எல்லாருக்குமே மனப்பாடமாய் தெரிந்த ஒரு வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உங்களுடைய வசனமே உங்களை என்ன செய்யும், வசனத்தை எப்ப படிக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்களை என்ன செய்யும் என்றால் உங்களை பரிசுத்தப்படுத்தும். நமக்கு எல்லாருக்கும் கேலண்டர் கொடுத்தோம்ல 1ஆம் தேதி, இன்னைக்கு என்ன வசனம் கரெக்டா சொல்லுங்க, இன்னைக்கு என்ன வசனம்,
ஒரு மூணு அதிகாரம் வரை கொடுத்துருக்கு. நம்ம நம்ம சபையா படிக்கிற சபையா கொடுத்ததை நிறைவேற்றுகிற சபையா நம்முடைய சபையா. எந்த சபையா? நம்முடைய கன்னியாகுளம் சபையா. அதை உறுதியோடனே கை கொள்கிற ஒரு சபையா. ஒரு நண்டு என்ன பண்ணுச்சான்? தீர்மானம் எடுத்துச்சான். ஒன்னாம் தேதி அது என்ன பண்ணுச்சான்? ஒன்னாம் தேதி கரெக்டா தீர்மானம் எடுத்திருக்கு. எல்லா நண்டுங்களும் நிறைய நண்டுங்கள்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த ஜனம் இருக்கிறாங்களே இவங்களாம் எப்படி நடக்கிறாங்க? முன்னாடியே நடந்துட்டு போறாங்க. நாமளும் என்ன செய்யணும்? முன்னாடியே நடக்கணும். இனி என்ன செய்யக்கூடாது? சைட்ல நடக்கக்கூடாது. எப்படி நடக்கக்கூடாது? நண்டு எப்படி நடக்கும்? பக்க வழியா நடக்கும், சைட்லயே நடக்கும். தீர்மானம் எடுத்துட்டாங்க, அதுல ஒருத்தர் நிக்க வச்சாச்சு. உடனே அவர் என்ன பண்றாரு? நான் இப்ப முன்னாடி நடக்க போறேன், நீங்களும் அதே மாதிரி என்ன செய்யணும்? நான் முன்னாடி நடக்க போறேன், நீங்களும் என்ன செய்யணும்? அதே மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உடனே நண்டு நடக்க ஆரம்பிக்குது. எப்படி நடக்க ஆரம்பிக்குது? சைட்லயே நடந்துகிட்டு இருக்கணும். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய கேட்டவங்களாம் இப்படிதான் நடக்கிறாங்க. தலைவர் எந்த வழியை போகிறாரோ அந்த வழியே கூடியிருந்த நண்டுகளும் என்ன செய்தாங்க? அப்படியே செயலே நடந்து போறான். நம்முடைய தீர்மானங்கள் பல நேரங்களிலே அப்படிதான் அமைகிறது. எதுக்கு வரும்? என்னத்துக்கு வரும்? என்ன செய்யறோம்? தேவன் நம்ம என்னத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறோம்? எதுக்கு இந்த ஒரு நாளைக்கு நம்ம வச்சிருக்கிறாரு? பண்டாரத்தோப்புல ஒரு ஐயா இறந்து போனார். அவர் அந்த வார்த்தெல்லாம் மீட்பாரு. ரொம்ப அன்பா பேசக்கூடியவர். திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல அதிகாலை இறந்து போனார். எனக்கு கேட்ட உடனே நேற்று சாயந்தரம் அவர் சர்ச்சைக்கு வந்தது கிடையாது. மக்களோடு கூட பேசும் பொழுது, மக்களோடு கூட பழகும் பொழுது அவங்க கூட சில நல்ல குணங்கள், சில நல்ல பார்க்கும்போது வேதனை வருது. ஐயோ, காலையில உயிரோடு இருக்கிறாரு, சில மணித்துறைகள் என்ன செய்யறது? உயிர் பிரிந்து போய் மூணு மணிக்கு உயிரோடு இருக்கிறாரு, நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் உயிர் வந்து போயிடுதுன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. போன வாரத்திலே போன மாசத்திலேயே நினைக்கிறேன், போன வருஷம் டிசம்பர் மாசம் இங்க ஒரு ஆக்சிடென்ட். பையன் வேகமா தண்ணி அடிச்சுட்டு கரெக்டா நம்முடைய சர்ச்சு வாசப்படி எதிர்க்க ஆக்சிடென்ட், கீழே விழுந்து அப்படியே உயிர் போயிட்டே இருக்குது. ஒரு ரெண்டு நாள் கழிச்சதா வருகிறது, போஸ்ட் ஓட்டியிருக்காங்க. என்ன செஞ்சாச்சு? தம்பி வந்து இறந்து விட்டார். நாம் நம்முடைய இரக்கத்தை எவ்வளவு நமக்கு கொடுத்திருக்கிறார், தயவு எவ்வளவு கொடுத்திருக்கிறார், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நான் தான் உன்னை பரிசுத்தமாக்கினேன், என்னுடைய மகனாக இயேசு கிறிஸ்துவை கொடுத்து உன்னை பரிசுத்தமாக்கினேன் இல்லையா? நீ ஏன் பக்க வழியா போகணும்னு ஆசைப்படுற? நீ ஏன் வேற வழியா போற? அப்படி நீ போயிட்டு நான் ஆக்கினை அடைவியே, தண்டனை பெற்றுக் கொள்ளுவியே, அவங்க அழிந்து போனாங்களே, நீதிய பிரசங்கித்த அந்த நோவா எட்டு பேரை நான் காத்தேன், நீ நீதியான வசனத்தை கேட்கிற இல்லையா? அப்ப நீ எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்? யார் சொல்றதையும் நீ கேட்காத, நீ நான் சொன்னிய இந்த வசனம் எல்லாம் கொடுத்திருக்கிறனே, இதை நீ கேட்க வேண்டாமா? பல நேரம் பரிசுத்தத்தை உணராமல் இருக்கிறோம். நம்மளை உயிரோடு வச்சிருக்கிற காரணமே பரிசுத்தமா இருப்பதற்காக. வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. வசனம் நம்ம என்ன செய்கிறதும் பரிசுத்தப்படுகிறது. யோவானுக்கு சுவிசேஷம் 17:19 வசனம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17:19 வசனம். பாருங்க, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி. அப்ப சத்தியத்தினாலே பரிசுத்தம், சத்தியத்தினாலே பரிசுத்தம், வசனத்தின் மூலமாய் பரிசுத்தம், சத்தியத்தை கொண்டு பரிசுத்தம். எதை கொண்டு? சத்தியத்தை கொண்டு அல்லது பரிசுத்தம். யோவானுக்கு சுவிசேஷம் 15:3 வசனம். இந்த புதிய வாசிங்க, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே யாராக இருக்கிறீர்கள்? நான் சொன்ன உபதேசம், இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோனியத்திலும் அற்பம்பிக்கதிலும் ஜபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து கொடுத்த உபதேசம் என்ன? இயேசு கிறிஸ்து கொடுத்த நியாய பிரமாணம் ஒழிந்தது. எதை அதை ஒழித்தார்? நியாயப்பிரமாணம் எதை அதை ஒழித்தார்? அவர் ஒழித்ததனுடைய காரணம் என்ன? அப்படின்னா எல்லாம் தப்பாயிடும். அதனால போய் திருடிட்டு வரலாம், கொலை பண்ணிட்டு வரலாம்,
களவு செய்துட்டு வரணும், இச்சை செய்துட்டு வரணும், அதெல்லாம் சில விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கும். ஒரு பெண்ணை தவறாய் பார்த்தாலே என்ன ஆயிட்டு விபச்சாரம் அப்படின்ற, நீ அங்க போய் ஒரு காரியத்தை ஈடுபட்டால்தான் விபச்சாரம் என்று சொன்னது. இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தினாலே இப்படி நம்ம கேட்க கேட்க, இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியத்தை கேட்க கேட்க நம்மளை என்ன செய்கிறது என்றால் பரிசுத்தப்படுத்துகிறது. தேவன் சொன்ன உபதேசம் மாத்திரமல்ல, இயேசு சொன்ன உபதேசமும் நம்மளை என்ன செய்கிறது என்றால் பரிசுத்தப்படுத்துகிறது. இவ்வளவுலாம் பரிசுத்தம் ஆக்குனவர் மதன் ராஜாவோட பரிசுத்தமாக்கு, நான் வேலைக்காரன் ஊழியக்காரன், உங்களை பரிசுத்தப்படுத்துறது யாரு? பெரிய பெரிய ஊழியக்காரரா, டிவி பிரசங்கிமார்களா, இல்ல சைக்கிள் ஊழியம் போய் செஞ்சவங்களா? யார் உங்களை பரிசுத்தமாக்குனது? தேவன் தான் உங்களை பரிசுத்தமாக்கினார், இயேசு தான் உங்களை பரிசுத்தமாக்கினார், பரிசுத்த ஆவியார் தான் உங்களை பரிசுத்தமாக்கினார், இந்த வசனம் தான் உங்களை பரிசுத்தமாக்கினது, சத்தியம் தான் உங்களை பரிசுத்தமாக்கினது, இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் தான் உங்களை என்ன செய்தது என்றால் பரிசுத்தமாக்கினது. இவர்கள் பரிசுத்தமாக்கியிருக்க நீங்கள் பக்க வழியாய் நுழைந்து விடாதீர்கள். இரண்டாவதாக நம்முடைய பரிசுத்தமாக்குறது இது. எபேசியர் 5:26 வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 5:26 வசனம், எபேசியர் 5:26, தாம் அதன் திரு வசனத்தை கொண்டு தண்ணீரை முழுகினால் சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமே இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன்பு நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். வசனத்தை கொண்டு ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தண்ணீரினாலே முழுகி சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குறது மாத்திரமல்லாமல் அதில் இருக்கக்கூடிய கரைகள் திரைகள் முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அது நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். ஞானஸ்தானத்திலே பரிசுத்தம், எதில பரிசுத்தம்? இந்த சர்ச்சுக்குள்ள வரணும்னு ஞானஸ்தானம், ஞானஸ்தானம் இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளாக முடியவே முடியாது. அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளை என்று அதிகாரத்தை கொடுத்தாங்க. அவங்கதான் தேவனுடைய பிள்ளை. நீ பகல் கொடுத்தது தகுதி, நீ தண்ணீர்ல முழுகி என்ன செய்தாய்? நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாய். அதனாலே இப்போ உன்னை யாராக்கிட்ட பரிசுத்தமாக்கி விட்டேன். ஞானஸ்தானத்தின் மூலமாய் பரிசுத்தம். உங்களை ஞானஸ்தானம் படித்தனது எது, எந்த சபை? அத உணரும், அது மகிமுள்ள சபையாக நிறுத்திக் கொள்வதற்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கணும். வேற எது நம்மை பரிசுத்தமாக்குகிறது? எந்திரேயர் 10:2 தம்பி அனிஷ் வாசிச்சார் அல்லவா புதிய ஏற்பாடில் இருந்து எந்திரேயர் 10:10 வசனம். அடுத்தது வேற எதை நம்மை பரிசுத்தமாக்குகிறது? இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் என்ன செய்கிறோம் என்றால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறவன் பரிசுத்தமாயிருக்கும். நம்ம அவ்வளவுதான், அது வாசித்து போயிட்டோம். தேவனைகளை பரிசுத்தமாக்கினார், இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு நம்ம யூதாவின் புத்தகம் 1:1 அதனுடைய 1வசனத்தில் நம்ம படிக்கணும். தேவனாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, அவ்வளவு முடிஞ்சிடுச்சு. ஆனால் என்னெல்லாம் பரிசுத்தமாக்கினார், அதை ஆழமா படிச்சாதானே கண்ணீர் வரும், உள்ள குத்தப்படும், உணர்வு அடைய முடியும். இல்லைன்னா எங்கிருந்து உணர்வு அடையிறது? ஒரு வசனங்களை படித்தாலும் அதை உணர்ந்து படிங்க, மேல படிங்க, கீழே படிங்க, அது உங்களுக்கு நல் ஒரு வலிமை கொடுக்கும் என்பது சந்தேகமில்லை. 2 Timothy 2:19-21 2 Timothy 2 இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு வசனங்கள். 2 Timothy 2:19-21 ஆகிலும் நல்லது அங்க படிக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும்
கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதற்கு முத்திரையாக இருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களே அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகள் சில கணத்திற்கும் சில கனவினத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்திற்குரிய பாத்திரவனாக இருக்கிறான். அவன் யாராக இருக்கிறான்? பெரிய நன்மையான வார்த்தை. நம்ம பல நேரங்களிலே அந்த பரிசுத்தம் வாங்கினவரை நம்ம விட்டுவிடும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்மளை பரிசுத்தம் வாங்கினார், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பரிசுத்தம் வாங்கினார், கர்த்தருடைய பந்தி ஞானசன் நம்மளை பரிசுத்தப்படுத்தினது, உபதேசமும் சத்தியமும் சுவிசேஷமும் நம்மளை பரிசுத்தப்படுத்தினது, இதெல்லாம் மறந்து போய் எப்படி வந்து வீடுகளிலே இருக்க முடியும், எப்படி வேலைகளில் இருக்க முடியும், எப்படி உலக பிரகார காரியங்கள் இருக்க முடியும்? நிச்சயமா இருக்க முடியாது. அதான் வேதம் சொல்கிறது, சிலதை நான் கணத்துக்கு வச்சிருக்கிறேன், சிலதை கனவீனத்துக்கு வச்சிருக்கிறேன். கணத்திற்கு கனவீனத்துக்கு நீங்கள் நானும் 2023 ஆண்டு இப்பயே உணரும் நான் கர்த்தருக்குள் பாதுகாப்பாக இருக்கிறேன் சொன்னா நீங்கள் கணம் உள்ளது எப்பவும் என்ன செய்யப்படும்? பாதுகாக்கப்படும். கணம் உள்ளது என்ன செய்யப்படும்? பாதுகாக்கப்படும். கனவீனம் உள்ளது என்ன செய்யப்படாது? தொடக்கம் வெளியே கிடக்கும், அது தொடக்கம். செருப்பு வெளியே கிடக்கும், அது செருப்பு. துணி வெளியே கிடக்கும், அது துணி. நீங்களும் நானும் வெளியே கிடந்தா எப்படி இருக்கும்? நான் உனக்கு பரிசுத்தமாக்கி இருக்கிறேன் அல்லவா. குப்பை கிடக்குது, அது வேண்டாம். குப்பை வேணுமா நமக்கு? எதை எதையோ உலக ரீதியாய் குப்பையாய் காணப்படுகிறதெல்லாம் நம்ம என்ன செய்து வைத்துக் கொண்டால் கனமாய் பொத்தி 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 பாதுகாத்து வச்சுட்டு இருக்கோம். நீங்களும் நானும் குப்பை அல்ல, நீங்களும் நானும் தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள், வெளியேறப்பட்டவர்கள் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. அதான் வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவுள் என்பது அதற்கு முத்திரையாக இருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொண்ணும் இருக்கிறது, வெள்ளியும் இருக்கிறது, அதே நேரத்தில் மரமும் இருக்கிறது, மண்ணும் இருக்கிறது. மண்ணு எப்படி இருக்கிறது? பல நேரங்களிலே மண் மரம் கனவீனம் உள்ளதாக இருக்காது. என்னங்க அதே தங்கமோ வெள்ளியோ பார்த்தா அது எங்கே இருக்கும்? வீரோட லாக்கர்லையோ பத்திரமான செய்வோம், பாதுகாப்பாக வச்சிருப்போம். மரமும் மண்ணும் எங்கே கிடக்கும்? கனவீனத்துக்கு தான் கிடக்கும். பல நேரங்களில் நீங்களும் நான் மண்ணா மரமா பொண்ணா வெள்ளியா என்பதை கனவீனப்படுத்துகிறோமா? தேவனை கனத்துக்குரியவர்களை அமைக்கிறோமா? இரண்டாவது, இயேசு கிறிஸ்து நம்மை காத்தார். இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்தார்? காக்கிறார். சங்கீதங்களில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் அவர் என்ன செய்வதில்லை? உறங்குவதும் இல்லை, தூங்குவதுமே இல்லை. எவ்வளோ நம்மளை அருமையா நம்மளை வந்து அவர் காத்து வருகிறார். 121 சங்கீதத்தில் வாங்க, 121 சங்கீதம், 121 சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தத்தில் இருந்துதான் எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்குவதே இல்லை. இந்த இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்திலும் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன்னை ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன்னுடைய போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு காக்கிறார், எல்லா விஷயத்தையும் காக்கிறார். போகும்போது, வரும் பொழுது, சாப்பிடும் பொழுது, தூங்கும் பொழுது, நடக்கும் பொழுது, வேலை செய்யும் பொழுது, எல்லா நேரத்திலும் காக்குகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளை காத்து வருகிறார் என்பது சந்தேகம் இல்லை. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10:28 வசனம் ஒரு 4 வசனங்களை சொல்லி நாம் ஜபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10:28 வசனம், என்ன செய்ய முடியாது? காக்கிறார்.
என்னுடைய கைகளிலிருந்து ஒருவனும் என்ன செய்வதில்லை, பறித்துக் கொள்வதில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய சின்னமே, வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், பக்க வழியாய் நுழையக்கூடிய நிறைய ஓனாய்கள் சுத்தி கொண்டிருக்கிற இடத்திலே, ஆடுகளை தோலை போர்த்தி கொண்டு சுத்தி கொண்டிருக்கிற வேலையிலே, நீங்கள் நானும் ஆக்கணிக்கு போகாமல், தண்டனை பெற்றுக் கொள்ளாமல், அழிந்து போகாமல், நாம் தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை கொண்டு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம உணரணும். அது உணரவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை பாழாய் போய்விட்டோம். ஏனாயினும் நான் இன்னைக்கு இருக்கிறேன், செத்து போயிட்டேன், அடுத்தது இந்த இடத்துல இன்னொரு ஊழியக்காரர் வருவான். ஆனால் அந்த ஊழியக்காரன் சொல்றது, ஐயோ அந்த ஊழியக்காரர் சொன்னதை தான் கேட்பேன், இவர் சொல்றது கேட்க மாட்டேன். ஊழியக்காரர் சொல்றது வேத வசனங்களோடு கூட நாம் அதை பார்க்க வேண்டும். அந்த நாலு விஷயங்களை நாம் எதற்குள்ளாக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். யூதாவுடைய புத்தகத்திற்குள்ளாக நாம் மீண்டும் கடந்து வருவோமாக. 1 அதிகாரம் 3 வசனத்திலே, நீங்கள் விசுவாசத்திற்காக எப்படி வேண்டும் என்றால் தைரியமாய் போராட வேண்டும். யூதாவின் புத்தகம் 1 அதிகாரம் 17 வசனம், நீங்களும் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார். பார்த்தீங்க அந்த வார்த்தைய, அப்போஸ்தலர்களால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை என்ன செய்ய, நினைவு கூறுங்க. அப்ப இயேசு சொன்னத யார் சொல்றது, அப்போஸ்தலர் சொல்றாங்க. அப்ப அப்போஸ்தலர் சொன்னதை நீங்க என்ன செய்ய, நினைச்சு பார்த்துக்கோங்க. நான் அப்போஸ்தலர் கிடையாது, அப்போஸ்தலர்னா யாரு, இயேசு கிறிஸ்துனால் நேரடியாக பார்த்து இயேசு கிறிஸ்துடைய அழைக்கப்பட்டவர்கள் தான் அப்போஸ்தலர். நான் அப்போஸ்தலர் பட்டம் போட்டு முடியும், அப்போஸ்தலர் நான் என்ன செய்ய முடியாது, போட்டு கொள்ள முடியாது. அப்போஸ்தலர்கள் வேற, அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துடைய வேலையை செய்வதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். அந்த வார்த்தையில நீங்க நினைவு கூறுங்கள். அதனுடைய 20 வசனத்திலே பார்க்கிறோம், நீங்களும் பிரியமானவர்களே, உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்திக் கொண்டுக்குள்ளாக நீங்க சொல்லுங்க, உங்களை உறுதிப்படுத்திக்கீங்க. நீங்க பரிசுத்தாவிக்குள்ளாக ஜபம் பண்ணுங்க. 21 வசனம், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்திற்கு பெறுவதற்காக நீங்க காத்திருங்க. இயேசு வரப்போகிறாரு, நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், காத்திருங்க. 22 வசனத்தில், அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலர் அக்னியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்க. எதை வெறுத்து தள்ளணும், எதை காத்து கொள்ளணும், எதற்குள்ளாக ஜபம் பண்ணணும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்துங்க. 24 வசனம், வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்தின் மேல் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றங்களை நிறுத்தி நிறுத்தவும் வல்லமையுள்ள தம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதே இப்பொழுதும் உண்டாவதாக. நீங்க வீட்டிலே இருந்து அதனுடைய 5 வசனம் தொடங்கி அதனுடைய 16 வசனம் வரைக்கும் வீட்டுல நீங்க இருந்துட்டு படிச்சீங்கன்னா ஒரு துன்மார்க்கமான வாழ்வை எடுத்து சொல்றாங்க. அவங்க இவ்வளவுலாம் அடிபட்டாங்க, இவ்வளவெல்லாம் வேதனை அனுபவிச்சாங்க, இவ்வளவு ஆக்கணியெல்லாம் இருந்தது, அந்த தண்டனையை வாங்கிக்காத தீர்க்க தரிசியானாலும் வாங்கி கட்டிக்கிட்டான், தேவ ஜனமா இருந்தாலும் வாங்கி கட்டிக்கிட்டான், நீ அழிச்சு போயிடாத, நீ எச்சரிக்கையாயிரு, பக்க வழியாய் நுழைந்திருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த மரியாளுடைய வயிற்றில பிறந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர் அந்த யாக்கோபு. நம்ம பார்க்கிறோம் வேதாகமத்துல ஏசா யாக்கோபு அப்படின்னு நம்ம சகோதரர் படிக்கிறோம்ல, அதிலே யாக்கோபு என்பவர் தான் இந்த நிருபத்தத்தை எழுதினவர். அவர் இதை எழுதியிருக்கிறார், இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இந்த கடிதம் ஏதோ படிச்சுட்டு போறதல்ல, அதை உணர்ந்து படிப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். கடைசி காலத்தில் நாம் தொடர்ந்து தேவனுக்கு சாட்சியாய் நாம் வாழ்வோமாக. கிறிஸ்துவுக்குள்ளாக மிக பாதுகாப்பா 2023 வந்தாலும் சரி, 24 வந்தாலும் சரி, 25 வந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவராக பாதுகாப்பா இருப்போம். எதிலே பாதுகா இருப்போம், தவறாய் வரக்கூடிய சத்தியத்திலிருந்து, தவறாய் வரக்கூடிய சில மனுஷாலிருந்து, தவறாய் வரக்கூடிய சில உபதேசத்திலிருந்து நீங்க உங்களை காத்துக்கங்க. யாரும் உங்களை ஏமாத்த கூடாது. நீங்க பாதுகாப்பா இருந்தீங்கன்னா பக்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த நித்திய ஜீவனை நீங்க பெற்றுக் கொள்ளுங்க. பாதுகாப்பா இல்லைன்னா
அந்த தண்டனை வந்துடும். என்ன ஒண்ணுதான், அவரும் ஒண்ணுதான், இவரும் ஒண்ணுதான், இந்த அம்மா ஒண்ணுதான், அந்த அம்மா ஒண்ணுதான், எல்லாம் தப்பாயிங்க. சக்தியும் அழகாக இருக்காது, நீங்கள் பாதுகாப்பாக இருக்க. எப்படி இருக்க, வீட்டுல குடும்ப ரீதியாக நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க, வேலை இடத்துல பாதுகாப்பா இருப்பீங்க, எல்லா விஷயத்திலும் பாதுகாப்பா இருக்க. ஆவிக்குரிய விஷயத்தில் பாதுகாப்பாக இருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்து வராங்க. நாம் யாவரும் பிடித்து நிற்போம். பாடலை பாடி ஒரு சரணங்களை பாடுவோம். அப்பா பிதாவே அன்பான தேவா என்ற பாடலை நாம் பாடுவோம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அடைந்தேன் என் நேசத்தேடி வந்தே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அடைந்தேன் என் நேசத்தேடி வந்தே நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொண்டு நீடலாய் மாறிவிட்டே நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொண்டு நீடலாய் மாறிவிட்டே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே